வெல்கம் டு வெரைட்டி ஃபுட் கிச்சன். இன்னைக்கு ரவா கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரவா 1 கப் எடுத்திருக்கேன், சர்க்கரை 3/4 கப்பு, நெய்யும் எண்ணெயும் கலந்து 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். 15-20 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/5 திராட்சை பழம் எடுத்திருக்கேன். தண்ணி அந்த கப்புக்கு 3 கப் தண்ணி எடுத்திருக்கேன். ஒரு ஸ்டவ்வில் தண்ணியை கொதிக்க வச்சிடலாம். இன்னொரு பாத்திரத்தில் 1 கரண்டி நெய் எண்ணெய் கலந்துட்டு ஊற்றிக்கலாம். காயட்டும் நல்லா காஞ்சதும் முந்திரி பருப்பும் திராட்சையும் வறுத்திடலாம். இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுட்டு ரவையை வறுத்துடலாம். கலர் மாறாம கொஞ்சம் நல்லா வறுத்துடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்துருக்கிற ரவையில் தண்ணி சேர்த்துடலாம். பாதி தண்ணி தான் சேர்த்துருக்கேன். ரவை நல்லா வேகணும். திருப்பி பார்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். மீதி இருக்கிற தண்ணியை சேர்த்து நல்லா ரவையை கொதிக்க விடணும். ரவை நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் மீடியத்துலேயே இருக்கட்டும். இப்போ நம்ம சர்க்கரையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 கரண்டி எண்ணெயை ஊற்றிடுறேன். நல்லா கிளறி விட்டுட்டுருக்கணும். திருப்பி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் நல்லா கிளறணும். நம்ம ஊற்றின எண்ணெய் நெய் எல்லாமே தெளிஞ்சு வந்துருச்சு. ரவை நல்லா ரெடி ஆயிடுச்சு. இறக்கிடலாம். ரவை கேசரி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரவை கேசரிக்கு சர்க்கரை வந்து நான் வந்து 3/4 கப்பு தான் போட்டிருக்கேன். இனிப்பு கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தி வேணும்னா 1/2 கப் போடுங்க, கரெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.